நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சரவணா ஸ்டோர்ஸ், தங்க நகை மாளிகை, நம்ம வீட்டு கல்யாணம். ஓகே, ஸோ இன்னைக்கு யார் கெஸ்ட்டாக வர போகிறாங்க நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு, நம்மளுடைய அரங்கத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஃபுல் வந்து ஒரு லாஃப் ரைட்டாக இருக்க போகுது. உங்களுக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்க போகிறீங்க. சின்னத்திரை பொறுத்த வரைக்கும் காமெடி ஜாம்பவான்கள் ரெண்டு பேரை நம்மளுடைய அரங்கத்துக்கு அவங்களுடைய மனைவியோட வரப்போகிறாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரையும் இன்னைக்கு நம்ம மேடை கூப்பிட்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல வரப்போகிறவர் மிமிக்ரினா. இவர் ஒரு தனி ட்ரெண்ட் வந்து செட் பண்ணியிருந்தார் கலக்கப்போகுது யார் நிகழ்ச்சியில் வந்துட்டு. சூப்பர் ஹோஸ்டாக அண்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. இவருடைய குடும்பமே வந்து மிமிக்ரிக்கு பேர் போன ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லலாம். லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் சேது அவர்கள். அடுத்த கெஸ்டிங் கூப்பிடலாம். அடுத்ததாக வந்து ஃபர்ஸ்ட் ரோபோ டான்ஸில் ஆரம்பித்தார், அதுக்கப்புறம் ஸ்டாண்டப் கமெடியன் ஆனார், இப்போ திரும்பவும் டான்ஸுக்கு வந்திருக்கிறாரு. ஏன் ஏன் அப்படின்னு அவரை கூப்பிட்டு கேட்டலாம். லெட்ஸ் வெல்கம் கலை மாமணி ரோபோ சங்கர் அவர்கள். உட்காருங்க ப்ளீஸ். உங்களுடைய கல்யாணம் பத்தி சொல்லுங்க. அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா? என்னோட அரேஞ்ச் மேரேஜ். ஓ காட், இட்ஸ் an arranged marriage. ஏன் அவ்வளவு வருத்தம்? ஏன்னா நிறைய பேர் வந்து லவ் மேரேஜ் சொல்வாங்க. ஐ திங்க் நீங்க தான் ரெண்டாவது ஆல் அரேஞ்ச்ட் மேரேஜ்ல. ஓ, இத்தனை எபிசோட்ல ரெண்டாவது நான் தானா? வெரி குட், வெரி குட். நீங்க தான் வந்திருக்கீங்க ரெண்டாவது லவ் மேரேஜ். நீங்க சொல்லுங்க சார். ஐ அம் எ லவ் மேரேஜ். ஐ அம் எ லவ் மேரேஜ். அம்மா, எப்படி எப்படி சார் லவ் பண்ணாங்கங்களா? அது இந்த இடத்துல பண்ணி காமிக்க முடியாது எப்படி லவ் பண்ணாங்க. பட் என்னுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்து அவங்க லவ் பண்ணாங்க. இல்ல, சோ உங்ககிட்ட பிடிச்சது வந்து உங்களுடைய கலை தான் அவங்களுக்கு. அதே மாதிரி அவங்கள்ட்ட பிடிச்சது அவங்களுடைய கலை, ஏன்னா அவங்களும் டான்சர் தான். அவங்க டான்ஸ்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? ஃபோக் நல்லா பண்ணுவாங்க, கிளாசிக் நல்லா பண்ணுவாங்க. ஸோ சின்ன சின்ன மூமெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு நான் மயங்கிட்டேன். ஸோ டான்ஸ் தான் பிடிக்கும். என்னுடைய ரோபோ டான்ஸை பார்த்து அவங்க மயங்கினாங்க. ஃப்ரெண்டுகிட்ட சொன்னாங்களாம், கட்டுனா இவன மாதிரி ஆளை தாண்டி கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. கேளுங்க, அவங்க மரத்துல வச்சு கட்டுறது மாதிரி தான். நீ அப்படி தப்பா புரிஞ்சிட்டே. அப்புறம் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நான் பார்த்தேனே ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் அதுக்குள்ள இதெல்லாம் நீங்க இன்ஃபர்மேஷன் வந்துச்சு இப்படி சார் உங்களை சொல்லி. ஆமா ஆமா. எப்படி சார் அதுக்குள்ள எப்படி சார் இன்ஃபர்மேஷன் வந்தது? இல்ல, ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் நான் பண்ணேன். பண்ணும்போது அவங்க பேக் ஸ்டேஜ்ல இருந்து இந்த வேலைய எல்லாம் பாத்துட்டாங்க. உடனே நான் அந்த அப்ப வந்து ரோபோ டான்ஸ் பண்ணவே இல்லையா. சோ அந்த அதே சொல்லுங்க, ரோபோ டான்ஸ் ஃபுல்லா பெயிண்ட் அடிச்சிருப்பீங்க, மூஞ்சே தெரிஞ்சிருக்காது. மூஞ்சி தெரிஞ்சிருக்காங்க இப்படி நீங்க சொல்லலாம். அவங்க முகத்தை பார்க்கல, என் மனசை பார்த்தாங்க. ஆன் தி ஸ்பாட் ஸ்டேஜ் விட்டு இறங்குறக்குள்ளே என்னுடைய ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். மயங்கி எப்படி விழுந்து எப்படி எந்த ஹாஸ்பிடல் எந்திரிச்சு அதுக்கப்புறம் தண்ணி தெளிச்சு கூட்டு போனாங்க என்ன. உங்களையா? ஏன் அந்த அளவுக்கு எமோஷனல் ஆயிட்டேன்? ஸ்டேஜ் விட்டு இறங்கணும்னு லவ் பண்ணிட்டேன். கார்ல உட்காந்து வந்து என்னுடைய ஃபுல் லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். இறங்கின உடனே சரி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அவ்வளவு ஸ்பீடு. டிரைவர் என்னன்னா கார்ல பார்க்கிங் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போயிட்டேன். சார் நீங்க சொல்லுங்க, எப்படி வந்து அரேஞ்ச் மேரேஜ் எப்படி நடந்தது அப்படி சொல்லுங்க. யார் இல்ல, வீட்ல பார்த்து தான் பண்ணாங்க. பட் என்னோட அது பேர் தான் அரேஞ்ச் மேரேஜ். உன்னோட ஆணவம் தெரியுது. இல்ல சார், இவங்களே ஒருத்தங்க லவ் பண்ணிருக்காங்க, ஆணவம் இருக்கதா சார் தெரியும். காலத்து கட்டாயம் அது. விதி சொல்லுங்க, உங்க மேட்டர் சொல்லுங்க. ஏன் மேட்டர் நாக சொல்லிக்கிறது? மேட்டருக்கு நான் வருவேன். அப்ப காஞ்சிபுரத்துல போய் பார்த்தாங்க, எல்லாம் ஓகே. நான் ஊர்ல இருந்து வந்தேன், நான் பார்த்தேன்
ஓகே சொல்லி சொல்லு நல்ல பொண்ணு அப்படி நான் சொன்னாங்க அவங்க சொன்னாங்களா நல்ல பையன்னு ஊர் உலகத்துக்கு தெரியுமே என்னன்னு நல்ல பையன் ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருதடா ஊர் உலகத்துக்கு தெரியுமே என்ன சின்ன வயசுல இருந்தே இப்ப நான் இப்ப எங்க வெளிய போனாலும் என்ன அப்படி சப்பி அப்படினு கிள்ளுவாங்க ஷை டைப்பா நீங்க சப்பி ரொம்ப ஷை டைப் சிரிச்சா குழி ஷை டைப் யார்ட்ட யா எந்த குழியில விழுவோம் சிரிச்சா குழி விழுவோம் ஓ கண்ணத்லயா நான் ஜெர குழியில விழுந்துருவேன் நினைச்சேன் நீங்க ஷை டைப் யார்ட்ட ஜென்ஸ்ட்ட தான் ஓஹோ லேடிஸ் கிட்ட கிடையாது ஓலாம் லேடிஸ் இங்க இவரே ஐயோ ராமா சரி ஓகே உங்க ரெண்டு பேரோட வைஃப் கூப்பிடுறதுக்கு முன்னாடி நீங்க வந்து சொல்லுங்க gift யாரு நிறைய கொடுப்பீங்க gift-னா நான் தான் பேசிக்கலி உங்களுக்கு அது பழக்க இருக்கா சார் gift-னா நாம வாங்கி இல்ல நான் நிறைய அப்ராட் ஷோ போறேன் இல்லையா அப்ப gift நிறைய வாங்கிட்டு வரேன் நிச்சயமா அது ஓகே ஆனதுக்கு அப்புறம் என்னோட பர்த்டே வந்தது அப்ப வந்து அவ ஒரு gift ஒன்னு கொடுத்தா டீ-ஷர்ட் ஒன்னு இது வரைக்கும் நான் அதை போடல அப்ப அவங்களை அவமானப்படுத்திருக்கீங்க அவமானப்படுத்தல அந்த டீ-ஷர்ட் போட்டுட்டு கழட்டுறதுக்கு ஒரு மூணு நாள் நான் கூப்பிட்டேன் கை நின்னுச்சு அந்த மாதிரி ஒரு gift ஆனா அது இன்னும் பத்திரமா வச்சிருக்கேன் என்னமோ சிரிச்சிட்டே இல்ல தலைய விட்டு பழக்க வழக்கமே இப்படிதான் சிரிச்சிட்டே அடுத்தவங்க அசிங்கப்படுத்துற வைஃபை அதே மாதிரி படுத்திக்கிட்டு அப்படி இல்ல அவளுக்கு அப்ப என்னோட சைஸ் நம்பர் அதெல்லாம் எதுமே தெரியாது நான் வந்து ஓகே ஆனதுக்கு அப்புறம் நான் வந்து போன் வந்து 3 மாசம் டைம் இருந்தது 3 மாசத்துல 3 தடவை தான் போன்ல பேசிருப்பேன் ஏ சார் பேச கூடாதுன்றது கிடையாது பிஸியா இருந்தேன் ஆனா அப்பவே நீங்க ஒரு செலிபா தான் இருந்தீங்க ஐ மீன் தெரிந்த ஒரு முகமா இருந்தீங்க சோ அவங்களுக்கு தெரியுமா அவங்கள தான் இல்ல ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து ஜாதகம் போனது எஸ் சுப்பிரமணி தான் என்னோட பேரு சேது சுப்பிரமணியன்றது என்னோட ஃாதர் நேம் நான் வச்சேன் இப்ப கலக்க போதுல தான சேது அப்படினு கூப்பிட ஆரம்பிச்சு சுப்பிரமணியம் வந்துட்டாங்க எல்லாரும் எஸ் சுப்பிரமணியன் தான் ஜாதகம் போச்சு சோ அப்ப வந்து யாரோ டப்பிங் ஆர்டிஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் போச்சு அவங்க நினைச்சிருக்காங்க அவங்க நினைச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் என்னோட சிஸ்டர்ஸ்லாம் போயிட்டு அப்புறம் எல்லாம் பார்த்துட்டு ஜாதகம்லாம் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் லேட்டரா சொன்னாங்க இல்ல இவர் சேது தான் அப்படின்னு இதுல என்ன ஒரு கொடுமைனா என் ஷோ ஒரு ஷோ பார்த்தது கிடையாது பார்த்திருந்தா அந்த சம்பவம் நடந்திருக்காரு நீங்க சொல்லுங்க ரோபோ நீங்க எப்படி gift வாங்கி கொடுப்பீங்களா இல்ல அவங்க நிறைய gift வாங்கி கொடுப்பாங்க என்னவே நான் அவளுக்கு gift-ஆ கொடுத்துறேன் ஓ தயசேது அதை லிஃப்ட்ல வச்சு மேல அம்ச்சிங்கள தாங்க முடியல இங்க வேஸ்ட் ஏதா இருக்கா வாமிட் ப்ளீஸ் சார் வேஸ்ட் ஏதா இருக்கானே இங்க தான் கை காமிக்கணும் சரி எல்லாம் கேட்டிங்க gift-ங்க gift அதுக்கு தான் நீங்க வேற ஒரு பதில் சொல்லுங்க இல்ல gift அவங்க கேக்குறாங்க நீ லக்கேஜ் சொல்ற நீ இல்ல லக்கேஜ்ல நான் லக்கேஜே குடுக்குறேன் gift நான் first ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்தேன் வாட்ச் அவங்களுக்கு நீங்க தான் first gift இன்ன வரையும் வச்சிருக்காங்க இப்போ வரைக்கும் அந்த பழக்கம் இருக்கா இல்ல இப்போ தான் இப்போ லங்கி ஃபிரெண்ட் இன்னைக்கு கூட ஆஃப் கிரில் கேட்டிருக்கா வாங்கி வந்திருக்கேன் டெய்லி அவங்களுக்கு gift பண்றேன் டெய்லி என் மகளுக்கு ஒரு பிரைட் ரைஸ் அவளுக்கு ஒரு ஆஃப் கிரில் இது டெய்லி gift நீங்க ஒரு அப்பாவா எஸ் ஐ அம் எ டாட் ஓ யூ வெரி பேட் சோ இப்போ வந்து இவங்களுடைய வைஃப் என்ன அவங்களுடைய வைஃபையும் கூப்பிடலாம் சோ முதல்ல வந்து திருமதி சேது அவர்களை மேடை அழைக்கலாம் திருமதி பிரியங்கா ரோபோசங்கர் அவர்கள் அடிப்பீங்க ஒரு வாடி அடிச்சு காட்டுங்க அன்ப ப்ராப்பர்ட்டி எல்லாம் இல்லையே ப்ராப்பர்ட்டி நீங்களே ஒரு ப்ராப்பர்ட்டி தான் ஐயோ ஐயோ அம்மா ஆ கேங்களா நல்ல அடி வாங்குறா நல்ல அடி வாங்குறா அப்பா ஐம் சோ ஹேப்பி எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு எனக்கு இது என்னால வார்த்தைகளால சொல்லவே முடியல பார்த்தாலே தெரியுது பாடி பில்டிங் இப்படி வாங்கி வீங்கிட்டே வெல்ல அந்த பாடி பில்டிங் மா பாடி பில்டிங் போய் சொல்லாரோ அந்த மாதிரி சொல்லு அப்ப பாடி பில்டிங் பண்ண நீங்க வந்து ஒரு டார்ச்சர் பண்ணீங்க கல்யாணிக்கோ கல்யாணிக்கோ அப்படினு சொன்னாரு அப்புறம் தான் என்ன டார்ச்சர் பண்ணாரு அப்புறம் உங்க ஃப்ரெண்ட் ஃபோன் பண்ணி கரெக்ட் பண்ணலாம்னு நினைச்சாங்க அதுக்குள்ள நீங்களே கரெக்ட் ஆயிட்டீங்க அதுதான் உண்மை எது ஃப்ரெண்ட கரெக்ட் பண்ணாரா புரியல ஐயோ அதுதான் உண்மை ஏதோ எனக்கு அப்பவே ஒரு டவுட் வந்து இல்ல ஆக்சுவலா என்னோட ஃப்ரெண்ட தான் அவர் வந்து ஃபர்ஸ்ட் பேசினாரு ஆனா அவங்க வந்து என்னன்னா இந்த படம் புடிக்கும் அப்படி சொல்லி விட்டுட்டாங்க கடைசில நான் தான் மாட்டேன் உனக்கு இனிச்சிருச்சுல ஏதோ ஏதோ அதான் நடந்தது ஓகே சோ பேசிக்கலி அவருடைய டான்ஸ் பார்த்து தான் நீங்க மயங்கிட்டீங்களா பேக் ஸ்டேஜ்ல நின்னு ஒரே பாராட்டுக்களா தெரிவிச்சிட்டு இருந்தீங்களா டான்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவர் மேல ஒபினியனே வந்து அதுக்கு முன்னாடி என்னன்னா
பயங்கர ஓசிக்கிறாக்கி. என்ன ஆனா பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் கொடுத்ததுக்கு எவ்வளவு வேல்யூ அப்படின்னு தோணுது. ஆனா போய் எவ்வளவு வேல்யூ அப்படின்னு தோணுது. இல்ல எவ்வளவு வேல்யூ அவ்வளவுதான். அவ்வளவு கொடுக்குறமெல்லாம் கிடையாது. நல்ல மனுஷன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த போது இவர் என்ன பண்றாரு, டப்புனு என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டாரு, இந்த மாதிரி பிரியங்கா வந்து நானு சோன்சோ சோன்சோ அப்படின்னு சொன்னாரு. எனக்கு வந்து எனக்கு வந்தது நான் சொல்றேன், தைரியமானவரா இருந்தா வந்து என்கிட்ட சொல்லட்டும், இல்லைன்னா விட்டுருவோம் அப்படின்னு. பார்த்தா அடுத்த அரை மணி நேரத்துல டிப்டாப் ரெஸ்பண்ட் வந்து ரூம் டக்குன்னு கதவை தட்டுறாரு. அரை மணி நேரத்துல வந்தீங்கன்னு சொன்னீங்க, கதை தான் அதெல்லாம் நம்புறேன். டிப்டாப்பா எப்படி வந்தாரு? இல்ல அது அவர் ஆக்சுவலா நார்மலா வேர் போடுறது என்னன்னா, ஒரு 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 துவைச்சும் துவைக்காம போட்டும் போடாம அப்படின்னு ஒரு ஜீன் ஒண்ணு போடுவாரு. அப்புறம் ஒரு ஒரு கழுத்து இந்த போட்நெக் வச்சது நம்ம கமல் சாரோட அப்படின்னு நினப்ப அவருக்கு, அது ஒரே ஒரு ஒரு டிஷர்ட் போடுவார். அது பார்த்தா எப்பவுமே அதுதான் இருப்பார். ஒருவேளை அதுதான் இருக்கு போல இருக்கு அவர்கிட்ட. நான் கூட சொன்னேன், சார் வேற ட்ரெஸ் கூட நம்ம மாத்திக்கோங்க. எவ்வளோ பேர் வச்சிருப்பீங்க சின்ன தெரியல, பேச முடியாது இப்போ. எவ்ரிதிங் குயின் இஸ் ரெய்னிங். இருங்க, உங்களோட ஸ்டோரி நம்ம கண்டினியூ பண்ணுவோம். பட் அதுக்குள்ள அவங்க கிட்ட கேட்போம். சொல்லுங்க ஐஸ்வர்யா, உங்களுக்கு பாத்துட்டு போய் ஒரு மூணு மாசம் மனுஷன் போன் கூட பண்ணலையாமே. இல்ல மூணு போன் பண்ணாரு, மூணு போன். பட் ஏன் அப்படி நடந்துகிட்டீங்க? தட் இஸ் மை க்வெஸ்சன். ஏனா நான் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப அப்பாவி ஒரு நல்ல பையன். அட பாவி, நான் பார்த்தல படுத்துறேன். சரி, நான் கிளம்புறோம் வாங்க. இல்ல நான் பார்த்தல படுத்துறேன். இல்ல நான் பொண்ணுகிட்ட பேசுறதே உனக்கே தெரியும். நான் உங்ககிட்ட பேசும்போதே நான் இப்படி டிடி ஷார்ட் ஷார்ட் ரெடியா அப்படின எவ்வளவு பணிவா கேட்டேன். பொண்ணுகிட்ட பேசுறதே நான் ரொம்ப அந்த தலானிய ஹேண்டில் பண்ணும்போது தெரியும் உங்க கரெக்ட். உதவி வெச்சுக்கோ. ஓகே, சோ இப்போ கிஃப்ட்ஸ்க்கு வருவோம். டெய்லி கிரில் சிக்கனா கேக்குறீங்களாமே, எப்படி அவர் உழைக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு கிரில் சிக்கன் வாங்கி கொடுக்கறதுக்காகவே அவர் வந்து காலையில வந்து ஷூட்டிங் பண்ணுவாராம், அதுக்கப்புறம் வந்துட்டு போய் மூட்டை எழுப்பாராம். இந்த என்ன 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 அங்க உண்மையை சொல்றாங்க, மூட்டை எழுப்பாரா? மூட்டை இழுத்து என் பொண்டாட்டிக்காக நான் கிரில் சிக்கன் வாங்கி கொடுப்பேன். எப்படி எல்லாம் மனைவிக்காக மூட்டை என்ன எதை வேணாலும் இழுப்பேன். சரி ஓகே, வம்பை இருக்கா மரியாயோ சொல்லுங்க. இல்லை ஆக்சுவலாக கிரில் சிக்கன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் பொண்ணுக்கு ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப பிடிக்கும். அதுதான் வாங்கிட்டு வரோம். என்னமோ தங்கத்தில் கிரில் சிக்கன் செஞ்சுட்டு வந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. தங்கத்தை கிரேவி பண்ணி அதில் மசாலா போட்டு கிரில் அந்த கம்பி கிரில் கம்பி சொல்லி நல்லா அங்கே கேளுங்க. தங்கத்தில் கிரில் சிக்கன் வாங்கிட்டு வந்து சொன்னா ஜென்மத்துக்கு நான் கிரில் சிக்கனே சாப்பிட மாட்டேன். இன்னையோட அந்த சமதம் எடுத்துக்கிறேன். பட் இருந்தாலும் உங்களுடைய கணவன்மார்கள் உங்கள் மேலே மிகுந்த அன்பு வச்சு உங்களுக்காக கிஃப்ட் இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்க போகிறாங்க. ஓ, என்ன சர்ப்ரைஸ் தெரியுமா? கெஸ் பண்ணுங்க லேடிஸ். நான் கிஃப்டே கேட்டது இல்லையா அவர்கிட்ட? ஐயோ, நானும் கேட்டதே இல்லையா. கேட்டேன், ஒன்று கேட்டிருக்கேன், அது அவருக்கு டைமே இல்லைன்றாரு. என்னது? எனக்கு ரொம்ப நாளாக கோவா போகணும்னு ஆசை, அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் பட் அவர் எனக்கு கோ கோ அப்படிங்கிறாரா? டைம் இல்லை சொல்கிறாரு அதெல்லாம். ஓகே, அப்படியே வந்து உங்களுக்காக அவர் கொடுத்துட்ட சர்ப்ரைஸ் கிஃப்ட் என்னன்னா ஒரு டூர் பேக்கேஜ். தேங்க் யூ. உங்களுக்காக என்ன ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுத்துருக்காருன்னா, உங்களுக்கு மியூசிக் ரொம்ப பிடிக்குமா? நான் ரொம்ப எஸ். உங்களுக்கு ஒரு அழகான ஐபாட். காஞ்சிபுரத்தில் நடந்தது.
காமெடியான விஷயங்கள்லாம் நிறைய நடந்தது. அது சரிங்க. ஏன்னா வந்து அந்த இவங்க இந்த சம்பிரதாயம்லாம் எனக்கு நான் வேண்டான்னே, நான் ஜென்ரலாகவே பொண்ணு பார்க்கும்போதே பாட வேணாம் அது வேணாம் அப்படின்னு சொல்கிற ஆள் நான். ஸோ எனக்கு வந்து அந்த ஏன்னா அதில் சட்டை இல்லாமல் அவங்க வந்து நிற்க வைக்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க. நான் எனக்கு வேணான்னே எங்கள் எங்க சிஸ்டர் பிரதர் என்ன பண்ணிட்டாங்க, இல்லை இல்லை அவன் அப்படி தான் சொல்லுவான் நீங்கள் பண்ணிவிடுங்கன்றோன்னே எனக்கு சட்டை இல்லாமல் வந்து இந்த பங்கஜகஜம் கட்டுவாங்க இல்லையா, அது பங்கஜகஜம் அந்த பங்கஜத்தை கட்டிட்டு அவர் ஒரு ஐயர் வந்து கட்டி விட்டு 4:30 எழுப்பி விட்டு ஒரு இதாகி போச்சு. அப்புறம் பார்த்தோம்னா சட்டை இல்லாமல் அந்த மாலையை வேற 4-5 மாலையை வேற போட்டோன்னா குத்துது அங்கே அங்கே சுருக்கு சுருக்கு சுருக்குன்னு எனக்கு அந்த கோவம் வேற. அதனால என்ன பண்ணியிருப்பேன் அந்த சீன் எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா டார்ச்சர் பண்ணியிருப்பேன் இவங்களையா. ஆமாம், மெட்டிக்கு போடும்போது காலை பிடிச்சி இழுத்து விடுறது வேணும்ட்டே பண்ணல, சும்மா அப்படி இருக்கிறது. அப்புறம் தண்ணி ஏதோ ஊற்றுவாங்க, அப்புறம் தாரை வாத்து கொடுக்கும்போது அப்பா மடியில் உட்காந்துருப்பேன், உத்திரினால அதை ஒரு உத்திரின் விட சொன்னால் அப்படியே எடுத்து தலையில் கொட்டிட்டாரு அந்த ஸ்பாட்டு கல்யாண தண்ணிக்கு. நான் தலையாட்டி அந்த கட்ட கீழே விழுந்து அந்த ஸ்பாட் அன்னைக்கும் எங்கள் அப்பா கிட்ட நான் திட்டு வாங்கினேன் இவரால். ஏங்க இப்படி இல்ல நான் எதேச்சா பண்ணது அது அப்படி அப்படி ஆயிப்போச்சு. சிரிக்கிறாரு இவர், எங்க அப்பா என்ன திட்டாரு எதிர்க்கு நின்று சிரிச்சுன்னு இருக்காரு. ஒரு நிமிஷம் திடீர்னு சவுண்ட் வந்து பயப்படல, அதுக்கப்புறம் பார்த்தா அவரு அழுதுருக்காரு. அப்புறம் தான் அதுக்கப்புறம் இவங்க என்னங்க அப்படி அழுகுறாங்க தேம்பி தேம்பி, இவங்க நதியா மாதிரி அவர் சிவாஜி மாதிரி. பாட்டு கூட நல்ல பாட்டு இப்ப நான் வந்து அதுக்கப்புறம் பாருங்க இப்படி இந்த பாட்டை போட இதுக்கு நான் என்ன பண்ண முடியும், நான் அதெல்லாம் சொல்வேன். இப்போ நாங்களாம் கிளிசரின் போட்டு வந்தாலும் எங்களுக்கு கண்ணில் தண்ணி வராது, அழுகிற மாதிரி தெரியாது சிரிக்கிற மாதிரி இருக்கும். இந்த பாட்டை போட்டுவிட்டு அழுதுருவா. அதே மாதிரி 2-3 சாங் இருக்குது, நான் அதுக்காக என்ன பண்ண சொல்லி சொல்லி பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் நானும் அந்த மாதிரி சிவாஜி சார் மாதிரி ஆகிட்டேன், புஷ்பங்கள் பாழ்பழங்கள்ன்ற மாதிரி நான் அந்த ரேஞ்சில் குதிச்சிட்டேன். அதனால் இவள் அழும் போது நான் என்ன அந்த சீன் வரும்போது நான் என்ன நான் சேர போட்டு உட்காந்துட்டு நான் இந்த மாதிரி ரியாக்ஷன் பண்ணுறேன். சும்மா இருக்கு பொண்ணு பொறுப்பு தெரியும் தெரியுமா எங்க அப்படின்னு அங்கேதான் இருக்காரு உங்க அப்பா காஞ்சிபுரத்துல இருக்காரு, என்னமோ அவர் என்னமோ அமெரிக்கால இருக்க மாதிரி நீ லண்டன்ல இருக்க மாதிரி ஏன் ஃபீல் பண்ற, அது ஒரு சென்டிமெண்ட் இல்ல இல்ல அது என்ன ஃபீலிங் அவங்க அவங்களுக்கு வந்தாதான் தெரியும். வெளியூர்னா ரிசெப்ஷன் பத்தி சொல்லுங்க. ரிசெப்ஷன்ல வந்து நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாம் யாரெல்லாம் வந்தாங்க, சந்தானம் அந்த லல்லு சபா குரூப்ஸ் விஜய் டிவி குரூப் குரூப்ஸ் எல்லாமே வந்தது, எல்லாம் வந்துட்டு ஒரே அம்மகளம் சுகன்யா மேம் வந்தாங்க, ஆஸ்கி சார், எஸ்வி சேகர் சார். சுகன்யா மேம் வந்து என்ன பர்சனலாவே என்ன ரூம்ல வந்து பார்த்து
எனக்கு கங்கிராட்ஸ் சொல்லிட்டேன். யூ ஆர் வெரி லக்கி. இந்த மாதிரி ஒரு ஹியூமரஸ் பர்சனை நீ கல்யாணம் பண்ணிக்கிற, லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இப்போ பாரு சிரிச்சுட்டே இருப்பாரு, ஒரு மிமிக்ரி பண்ணி காமெடி பண்ணிகிட்டே இருப்பாருன்னு. பட் இன்னைக்கு வரைக்கும் நான் அதை லைஃப்பில் அதை பார்த்ததே இல்லை. நான் உங்களை மாதிரி ஒரு ஆடியன்ஸாக தான் நானும் அதை டிவியில் உட்காந்து பார்த்துருக்கேன். லைவாலாம் நான் பார்த்ததே இல்லை. ஒரு 10 to 11 ஆடியன்ஸாக தான் நான் உட்காந்து அவரோட பர்ஃபார்மன்ஸ் இது காமெடி நான் பார்த்துருக்கேன். ஸோ இது ஒரு ஷோன்னு நினச்சிக்கோங்க. ஆனா உங்க வைஃப் மட்டும் பாக்குற ஒரு ஷோ அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்களா? இந்த நம்மீடு கலையாது வந்தது. நான் அடுத்த வாரம் ஒரு ஷோ நைட்டு இல்ல 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 ஷோவே வேணாம். எனக்கு இப்ப ஷோ பண்ணுங்கிறாங்க. இப்ப ஏதாவது ஒரு மிமிக்ரி பண்ணி காட்டுங்க. யார் மாதிரி மாதிரி பேசணும்? கார்த்தி காட். அதாவது நான் நிறைய ஷோல நிறைய பேசியிருக்கேன். வித்தியாசமான மாடுலேஷன் எல்லாம் கொடுத்துருக்கேன். பட் ஐ லைக் இட். பட் என்னோட ஒய்ஃப் எவ்வளோ நாளா எங்கிட்ட இந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. ரியலி ஐ ஃபீல் வெரி பேட். நோ ஐ எம் சாரி. ஓ ஓகே பைட். ஹாப்பியா? ரொம்ப ஹாப்பி. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு சரவணா ஸ்டோர்ஸ், தங்க நகை மாளிகை, நம்ம வீட்டு கல்யாணம். ஸோ இப்போ உங்களுடைய கல்யாணம் நடந்த தேதி கரெக்டாக ஞாபகம் இருக்கா சொல்லுங்க? 29/11/2002. உங்களது? 20/2009. அதான் 20 நான் 20. அண்ணன் அக்கா ரெண்டு பேர் தான் பேக் போனா இருந்து இன்னைக்கு வரை பாத்துக்கிறாங்க. இது வரைக்கும் எங்களுக்கு எல்லா வழி நடத்துறது, இது கரெக்ட் இது தப்புன்னு சொல்லி எங்களை கொண்டு போறதே அவங்க தான். அவங்க தான் எங்களோட கல்யாணத்துக்கு மெயின் முக்கியமான ஆளு. அதனால நல்லபடியா நடந்தது. இருந்தாலும் அவங்க வீட்டு சைட்ல இருந்து யாரும் வரலன்ற ஒரு சின்ன வருத்தம் இருக்கு. ஆனா இப்ப வந்து எல்லாம் நல்லா காம்ப்ரமைஸ் ஆகி எல்லாம் வந்தாச்சு. இருந்தாலும் அந்த சிடி போட்டு பார்க்கும்பொழுது அது ஒரு கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்கும். சின்ன சின்ன உறுத்தல். வீட்டில் சிடி போடும்போது நான் பார்க்க மாட்டேன், போயிருவேன். ஆமாம். ஓகே. ஏன்னா ரொம்ப அழகாக இருப்பேன் நான், அதை பார்க்க ஒரு கஷ்டமாக இருக்கும். நான் பார்த்தா தெரியும். ஐயோ சரி, அதை நம்ம திரையில் பார்த்து தெரிஞ்சிடலாம். எல்லாரும் வந்திருந்தாலும் அந்த ஒரு சின்ன மனக்கஷ்டம். எப்போ அப்போ ஒண்ணு சேர்ந்தாங்க இவங்களோட வீட்டு பாப்பா பிறந்ததுக்கு கிஃப்ட் கொடுத்த உடனே? அதான் அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் சேர்ந்தாங்க. எங்க அம்மாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் ஃபர்ஸ்ட் இவங்க தான். இவங்க தான் இப்போ அவங்க வீட்டு பையன் ஆயிட்டாங்க. நான் தான் மருமகள் ஆயிட்டேன் அவங்களுக்கு. ஓ, அந்த மாதிரி? ஆமா, எல்லா விஷயத்துலயும் ஃபர்ஸ்ட் இவர்கிட்ட தான். நான் இதுவரை அவங்க அத்தை மாமான்னு கூப்பிட்டது கிடையாது. அம்மா அப்பா தான் கூப்பிடுவேன். சேது சேது கண்ட்ரோல் பண்ணுங்க. சேது அதுக்கான டைம் இருக்குமா? கண்ட்ரோல் பண்ணுங்க. ரொம்ப அர்ஜென்ட்டா? ஐயோ, கண்ட்ரோல் பண்ணுங்க. எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுங்க. ஓகே, ப்ளீஸ் எல்லாரும் ஹோல்ட் பண்ணுங்க. அவங்க பேர் வந்து இந்திரஜா.
அவங்க வந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காங்க. பட் ரொம்ப நல்ல டேலண்ட், அப்படியே அப்பாவோட டேலண்ட் அவளுக்குள்ள இருக்கு. குணம் அப்படி இல்லைல்ல, குணம் என்ன மாதிரி? அப்பா ஓகே, வெரி குட், நைஸ் காம்பினேஷன். டேலண்ட் மட்டும்தான் அப்பா. குணம் என்ன மாதிரி? எல்லாமே ஃப்ராங்கா பேசுறது. அது மாதிரி அவன் அப்பா மாதிரி நல்லா மிமிக்ரி பண்ணுவா. ரியலி? அவர் ப்ராக்டிஸ் பண்றதை பார்த்து பார்த்து அப்படியே அவ்வளோ அப்சர்வ் பண்ணி தன்னால அவ்வளோ பண்ண ஆரம்பிச்சுடா. படிவேலு, பாண்டு, அற்புதம் விளங்குமாயா, அருமை சாரி எருமை, நாளைக்கு சந்திப்போமா. ஓகே ஓகே, வெரி குட், தேங்க் யூ வெரி மச். சரி, இப்போ வந்துட்டு கேம் விளையாட போறோம். முதல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்காக சில போட்டோகிராஃப்ஸ் காட்டுவோம், அது யாருன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேவா, பார்த்தலாமா? ரோபோ ஃபர்ஸ்ட் பிக்சர் ப்ளீஸ். அவர் யாரு? லிங்கசாமி. லிங்கசாமி சார் டைரக்டர். லிங்கசாமி. லிங்கசாமி சார் கரெக்ட். இவர் யாரு? பாண்டிராஜன். பாண்டிராஜன். பாண்டிராஜன் கரெக்ட். அடுத்த பிக்சர் ரமேஷ் கண்ணா. ரமேஷ் கண்ணா சார் டைரக்டர். ரமேஷ் கண்ணா. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அவங்களோட இது ஆரம்பிக்கலாம். சேது அவர்களே, நல்லா கேட்டுக்கோங்க கேள்வி, டக்குன்னு வரணும். அழகான பெண்களை பார்த்தா சேது என்ன பண்ணுவார்? ஜொல்லு விடுவார், பி சீன் போடுவார். சரி, ஜொல்லு விடுவார்னு வச்சுக்கோங்க. ஓகே, நீங்க ஸ்கூல்ல அடி வாங்கியிருப்பீங்க, காலேஜ்ல அடி வாங்கியிருப்பீங்க, உங்க வைஃப் கிட்ட அடி வாங்கியிருக்கீங்களா? எஸ் நோ? நோ நோ நோ. ஓகே, நீங்க ப்ளே பாய்ன்னு உங்க வைஃப்க்கு தெரியுமா தெரியாதா? ஏய், யாரா அதை ரெடி பண்ணது? சத்தியமா இந்த கேள்விகளுக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது. இது என்னமோ என்ன கவுக்கறதுக்கு மாதிரியே இருக்குது. என்ன சார் டக்குனு சொல்லுங்க. தெரியும். ஸ்கூல்ல ப்ளே ஸ்கூல்ல கூட நான் ப்ளே விளையாண்டது கிடையாது. தெரியுமா தெரியாதா? இல்ல, எனக்கு தெரியாது. தெரியாது. அப்போ அப்போ நீங்க மறைச்சு வச்சிருக்கீங்க அத. இல்ல, நான் அந்த மாதிரி இந்த மாதிரி இந்த வார்த்தையை தான் ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறேன். தெரியாதுன்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு, ஆனா எனக்கு தெரியும். தெரியும், நான் அலர்ட்டா தான் இருக்கேன். நீ கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? கரெக்ட்டா ஆன்சர் அங்க என்ன வந்தது? சரி, உங்ககிட்ட உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும், கணவரா அப்பாவா? போயிடலாம். முதல்ல ரோபோ அவர்கள்கிட்ட கேட்கலாம், கடைசி அவங்க கிட்ட போலாம். ரோபோ அவருக்கு என்ன பட்டம் கொடுக்கலாம்? ஏ, ரோபோ கருப்பா பயங்கரமா இருக்கிறாரு. பி, பயங்கர கருப்பா இருக்கிறாரு. சி, ரொம்ப அழகா இருக்கிற அந்த மாதிரி. இல்லையா? சி, ஐ கான்ட் சி. ஜஸ்ட் சி மீ, இங்க இருக்க. ஓ, தேர் சி. ஓகே, சொல்லுங்க எந்த ஆப்ஷன் ஏ பியா? பயங்கர கருப்பா இருக்கார் அப்படிங்கறீங்களா? ஓகே ரோபோ, நீங்க ரொம்ப நல்லா பேசுவீங்க, நல்லா நடிப்பீங்க, நல்லா மிமிக்ரியும் பண்ணுவீங்க. நீங்க நல்லவரா கேட்டவரா? தெரியலையாப்பா. டிபியா? ஓகே, ஃபீலிங் ஃபீலிங்கா? ஓகே, அப்படி சொல்ல கூடாது, ரெண்டும் கலந்து தான். அப்படி அப்படி சொல்ல கூடாது. ஒரு நல்லவனுக்கு கேக்குற எல்லா கேள்வியும் ஒரு கெட்டவனுக்கும் கேக்குறீங்களே, அது எப்படி? அந்த மாதிரி கேக்கணும். இந்த மாதிரி சொல்லலாம், இந்த மாதிரி சொல்லலாம், இந்த மாதிரி சொல்றீங்க. ஐ அம் எ வில்லன். ஓ, ஐ அம் எ ஹீரோ, ஐ அம் எ வில்லன். உங்க வீட்ல உங்களோட ஃபேன் யாரு? உங்க வைஃப், உங்க பொண்ணு? வைஃப். ஓகே, உங்களோட பெஸ்ட் ஜோடி யாரு? ஆப்ஷன் ஏ சந்தியா, ஆப்ஷன் பி உங்க வைஃப். 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 ஏன் இதுக்கு இப்படி சிரிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா?
வாயில அந்த மைக்க வச்சு கொட்டாஞ்சிருங்க. என்ன சொல்லனா வீட்ல வரவளோ சந்தியா சொல்ல அதப்புளானா அது. கீழ் கண்டவரடன் யார் அழகு? ரோபோ பிரியங்கா. பிரியங்கா அப்பா இது ஒண்ணுகாது உண்மையா பதில் சொன்னீங்களே ரொம்ப நன்றி. ஓகே சோ கரெக்ட்டா நீங்க ஆன்சர் பண்ணிருக்கீங்க. அண்ட் இவங்க கிட்ட தான் கடைசி நாம கேட்க போற செட் ஆஃப் क्वेश्चंस. பட் அதுக்கு முன்னாடி இந்த இரண்டு ஜோடிகளுக்குமே வந்து நல்லா சாப்பக்கடை வழங்கும் 5000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் இருக்கு. ஸோ 5000 ரூபாய்க்கு நீங்க சாப்பிடலாம், 5000 ரூபாய்க்கு நீங்க குடும்பத்தோட சாப்பிடலாம், நிறைய கிரில் சிக்கன் கிடைக்கும். ரோபோட பிளஸ் பாயிண்ட் எது? ஆப்ஷன் ஏ கட்டுடல் மேனியா, ஆப்ஷன் பி கண்ணை பறிக்கும் கலரா. அவரோட கலர் தான், கலர் தான், அதில் தான் வாங்கினீங்களா? ஓகே தட்ஸ் நைஸ். கணவரே கண் கண்ட தெய்வம்னு சொல்லுவாங்க, உங்கள் கணவர் எந்த தெய்வம்? பிள்ளையாரா ஆஞ்சநேயரா? ரெண்டுமே பிரம்மச்சாரியாக இருக்காங்களே. ஃபூ ஷிட், அதை யோசிக்காமல் நாங்கள் எழுதிட்டோம். ஆமாம் சொல்லுங்கள். ராமர். ராமர், எஸ். அதனால தான் ராமர் பச்சையில ட்ரெஸ் போட்டு வந்துக்கிறீங்களா? ஆமாம். ஐயோ ராமா ராமா, என்ன சரி ஓகே. ரோபோ ஒரு நல்ல கணவர் லவ்வர், அவ்வளவுதான் முடிஞ்சு ஜாப்ஸ் தலையாடிட்டே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல கணவர், கணவர் லவ்வர் வேஸ்டா? லவ்வர் வேஸ்ட் இல்ல, லவ்வர் லவ் பண்ணும்போது நாங்க கணவரா இருக்கும்போது லவ் பண்ணிட்டு தான இருக்கோம். சோ அந்த விதத்துல சொல்றாங்க. அவங்கள தானே கேள்வி கேட்டேன். லவ்வர் ஆகும்போது அந்த எங்களுக்கு தான கேள்வி எடுத்து ஓசில வாங்கினது அந்த மேட்டர். அதனால வந்து நம்ம கரெக்ட், லவ்வர் வந்து நிறைய கொடுக்கறவர், ஆனா இவர் நிறைய வாங்கியிருக்காரு. கணவர் வந்து நிறைய கொடுக்கறாரு, நல்ல கணவர். நல்ல கணவர். ஓகே, நீங்க வீட்ல வைஃபா நைஃபா? நைஃப். நைஃபா, எஸ். ஏன் மூஞ்சி அப்படி வச்சுக்கிறீங்க ரொம்ப? வைஃபா நைஃபா நீங்க, சரி அதுல இன்னொன்னு சேர்த்துக்கலாம், பைப்பா அப்படின்னு அடிக்கிற பை. அதுல இப்படி பிடிச்சி இப்படி பண்ணாங்க பாத்தீங்களா, போட்டு கசக்கி இருக்கு. தெரிஞ்சிருக்குல்ல நைஃபா நானும் வைஃபா? ஆமா தெரிஞ்சிருச்சு, எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் எதுவுமே நீங்க பேசுறதுக்கு எதிராக நான் எதுவும் பேச போறது இல்லை, கவலையப்படாதீங்க. ஓகே ஸோ யார் கரெக்டா ஆன்சர் பண்ணா? அவங்க ரெண்டு பேர்ல உண்மையா? அவங்க அவங்க தானா? சரி இவங்க ரெண்டு பேர்ல உண்மையா? அவங்க தான். Very good. Anyway, இவங்களுக்காக நான் நல்லா சாப்பிட கடை வழங்கும் 5000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் உங்களுக்காக கிஃப்டா கொடுப்பேன். உங்களுக்காக ஒரு கம்பேட்டபிலிட்டி ரவுண்ட் காத்துட்டு இருக்கு. ஸோ அது நீங்க ரெண்டு பேரும் எப்படி புரிஞ்சு வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போலாம். இது சரவணா ஸ்டோர்ஸ், தங்க நகை மாளிகை, நம்ம வீட்டு கல்யாணம். இவர்கிட்ட கேட்ட கேள்விகள் இது, அவர் ஒரு செட் ஆஃப் ஆன்சர் சொல்லியிருக்காரு, நீங்களும் அதே சொல்றீங்களா அப்படின்னு பார்க்கலாம். உங்க கணவருக்கு பிடிச்ச ஹீரோயின் யாரு? ஹீரோயின். சரி க்ளூ கொடுக்கவா? சூப்பர் ஸ்டாரோட நடிச்சிருக்காங்க. வாயில குதுங்க. நோ ஐடியா. சௌந்தர்யா அவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க இப்ப இல்லைல்ல, அதனால அது ஞாபகத்துக்கே வரல. ஓ இட்ஸ் ஓகே. அடிக்கடி உங்க கணவர் எதுக்காக அட்வைஸ் பண்ணுவாரு? பாயசம். என்ன பாயசம் பண்ணாலும், சக்கரை பொங்கலா இருக்கட்டும், ஒரு ஜவ்வரிசி பாயசமா இருக்கட்டும், சேம் எந்த பாயசமா இருந்தாலும் அதுல ஒரு குறை சொல்வாரு, இது இப்படி வராது, எங்க அம்மா பண்ணும் போது எப்படி தெரியுமா இருக்கும், அந்த கன்சிஸ்டன்சியே வேற, உனக்கு பண்ணவே தெரியல, உங்க அப்பா அம்மா கிட்ட போய் கத்துட்டு வா. அம்மா நல்லா பண்ணுவாங்க. உடனே எங்க அம்மாவை இவங்க அம்மாவையும் கம்பேர் பண்ணுவாங்க, எங்க அம்மாவையும் கம்பேர் பண்ணுவாங்க. அம்மா உடனே மறுநாள் நான் சொல்லிடுவேன், ஆக்சுவலாக வந்து ஒரு இடத்துல இன்னும் கொஞ்சம் வேக போட்டு நீ வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்மா, என்னம்மா இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு அவங்க கரெக்டாக அட்வைஸ் பண்ணுவாங்க.
சரி நீங்க 3 டைம்ஸ் கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க வைஃப்க்கு கால் பண்ணிருக்கீங்க ஆமா அந்த ஃபோன் நம்பர் என்ன நல்ல நம்பர் அது 10 நம்பர் நான் சொல்றேன் அப்புறம் சொல்றேன் அப்புறம் சொல்ல தேவை இல்லை இப்ப சொல்லுங்க இல்ல ஞாபகம் இல்ல உண்மையில எனக்கு என்னன்னா என்னோட மனைவியோட முகம் தான் தெரியுது தவிர அவரோட நம்பர் தெரியல புரியதா புரியல எடுத்துட்டு போய் எங்கயா அடிச்சிட்டு நம்பர் போட்டா தான் கால் வரும் மனைவி மூஞ்ச போட்டாவ கால் வரும் அதானே சோ தெரியல 270 இதெல்லாம் பேசவே மாட்டியாமா இங்க வந்து ரொம்ப பேசுறீங்க பேசுறதுக்கு தான குட்டாரே கரெக்ட் ஐ அம் வெரி ப்ரௌட் அப்படிதான் நீங்க பேசணும் சரி இப்போ இவருக்கு வருவோம் ரோபோட ஹிப் சைஸ் என்ன 44 இன்சஸ் கரெக்ட்டா சொல்றாங்க ஓகே ரோபோக்கு எந்த ஹீரோயின் பொருத்தமா இருப்பாங்க இல்ல அவர் வந்து ஒன்லி வில்லன் நாட் ஹீரோ ஹீரோயின் வேண்டாம் பட் அவர் மனசுல என்ன உண்மை ஒண்ணு இருந்தாலும் மனசுல நாம என்ன நினைக்கிறோம் அதுக்கு ஒரு கடிவாளமே கிடையாது இல்ல அவர் ஆன்ற பாரு ஆமா அன்சிகா தான் சொல்லிட்டா சொல்லிட்ட வெரி குட் நான் நெக்ஸ்ட் இதாங்க சொல்லிட்டியா சொல்லி இருப்பாருன்னு சொன்னாரு சரி ரோபோ கீப் குவாட் ரோபோட ஸ்ட்ரக்சரை எதோட கம்பேர் பண்ணுவீங்க ஆப்ஷன் ஏ லாரி டயர் ஆப்ஷன் பி புலி மூட்டை ஆப்ஷன் சி சிண்டெக்ஸ் வாட்டர் டேங்க் இல்ல புலி மூட்டை நானே சொல்றேன் செப்டிக் டேங்க் ஒன்னு சீல் செப்டிக் டேங்க் அது சேர்த்துக்கோங்க டீல் நோ இல்ல நானே சொல்றேன் புலி மூட்டை தான் சொல்றேன் பட் அவர் வந்து அவரை வந்து ஒரு ஒரு பயங்கரமான லாரி டயரா அவரே அவர் வந்து நினைச்சிட்டாரு சோ ஆன்சர் தப்பா சொல்லிட்டீங்க ஐம் வெரி சாரி கடைசி ரோபோ ஒரு பெஸ்ட் கணவர் அப்பா கலைஞர் பெஸ்ட் கலைஞர் தான் அவர் கலைஞரா பட் அவர் ஒரு கணவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்படியா சொல்ல எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து கலைக்காக நிறைய விஷயத்த அவர் பண்ணுற ஒய்ஃபு பொண்ணை கூட அவர் விட்டு தள்ளி வச்சுருவார் அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் கொடுப்பாரு அதனால தான் சொன்னேன் பெஸ்ட்டு கலைஞர் பட் அவருக்கு அவரோட திறமை மேலே அவருக்கே நம்பிக்கை இல்லை உடம்பு சரியில்லை நமக்கு ஏதாவது ஒண்ணு நம்மளோட ஃபேமிலி தான் நம்மள பாத்துப்போம் சோ வந்து டைம் குடுக்குறது ரொம்ப முக்கியம் டெஃபினட்லி ஓகே see busyங்கிறது ஒண்ணு கடியவே கிடையாது யாரோட லைஃப்லயும் வைஃப்க்கு டைம் குடுங்க டெஃபினட்டா ஏனா மிச்ச எதுவுமே வந்து கொடுத்தத திருப்பி வாங்கிக்கலாம் அகர முதல கெடுத்தெல்லாம் மரியமை தாய் தேவி இப்போ இப்படி தான் இருக்கும் ஒரு நாள் அங்க கனெக்ட் கிச்சன்னு வெச்சுக்கோங்க அன்னிக்கு தெரியும் உங்க ரெண்டு பேருக்கும் சரி நீங்க லவ் ஒத்துக்கலனா ரோபோ என்ன பண்ணிருப்பாரு சூசைட் பண்ணிருப்பாரு வாட்ஸ்அப் பண்ணதுக்கு அப்புறம் ஏனா கல்யாணம் பண்ணி இப்போ சூசைட் பண்ற மாதிரி தான் இருக்கு முன்னாடியே பண்ணிருப்பேன் வா நீ வீட்டுக்கு சின்ன சின்ன மாதிரி வீட்டுக்கு போறோம் அந்த கதவு மட்டும் ஆடு டும் 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 அந்த மாதிரி வெல்ல வரப்போது சார்வாள் படி வந்துறேன் சார்வாள் சாஷ்டானமா விழுந்துறவேடா பாசம் அந்த மாதிரி சாஷ்டானமா விழுந்துறவே கீழ கீழ படியில இருந்து உருண்டு தான போவேன் ஆமா பட் அவங்க சொன்ன ஆன்சர் நீங்க நெக்ஸ்ட் ஃபிகரை தேடி போயிருப்பீங்க சரி பிரியங்கா அவர்களுக்கு பிடிச்ச நடிகர் யார் ரோபோ சங்கர் எங்க வீட்டுக்கு வர ப்ளீஸ் பயமா இருக்கு பாருங்க நடிகர் தானப்பா அதனால தான் இங்க இருக்கு சரி சரி அவங்க வீட்டுக்கு போறாங்களா அங்க கரெக்ட்டான ஆன்சர் சொல்லுங்க நடிகர் திலகம் கரெக்ட்டான ஆன்சர் சொல்லிருக்காங்க வெரி குட் ஓகே ஸோ இவங்களுக்கான பதிலும் முடிஞ்சு போயிடுச்சு இப்போ வந்துட்டு நம்ம கிளம்ப வேண்டிய டைம் ஆயிடுச்சு பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எங்களுக்காக ஒரு சின்ன ஆக்ட் ஏதாவது ஒன்று பண்ணி காட்டுங்க வாங்க மம்முட்டி ஆ எப்படி இருக்கீங்க என்னை பற்றி கேட்கணும்னு சொன்னால் நிறையா என்ன பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அது இல்லை உங்கள்கிட்ட நான் ஒரு சில கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன கேள்வி கேட்க போகிறீங்க இவ்வளோ பெரிய ஸ்டார் ஆகிட்டுங்க நல்ல பேமெண்ட்லாம் வாங்குறீங்க அப்புறம் ஏன் இப்படி பீடி குடிச்சுக்கிட்டு இது என்ன கேள்வி இது நான்சென்ஸ்தனமான ஒரு கேள்வி சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூஸ் எழுதி போட்டிருக்கானே தவிர பீடி ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூஸ் போடலையே கேள்வி கேட்டால் என்ன நான் என்னன்னு நினச்சிக்கிறேன் தெரியல சரி இன்னொரு கேள்வி உங்கள் காலில் யாராவது விழுந்தா உடனே ஏன் சார் ஏன் காலில் விழுகணும் உங்கள் அப்பா அம்மா காலில் போய் விழுங்க ஏன் ஏன் காலில் விழுகிறீங்க இது என்ன நான்சென்ஸ்தனமான கேள்வி ஓபன் கேமராவே லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் உங்க முன்னாடி யாராவது சிகரெட் அணைச்சா திட்டுறீங்களா பையன்
சார் நீங்க தான் சார் காசு கொடுத்து சிகரெட் வாங்குறீங்க. நானும் உங்களை போல மனுஷன் தானே. அந்த சிகரெட்டோட விலை எவ்வளோ? 3 ரூபாயா 4 ரூபாயா? நீங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு அந்த சிகரெட்டை வாங்கும்போது என்ன பார்த்து ஏன் சார் நினைக்கணும்? நான் ஒரு மனுஷன் சார், ஹியூமன் பீங். நீங்க அது போல நடந்துக்கோங்க. இது என்ன கொஸ்டின்? ஓபன் கேமராவே சொல்லி வச்ச மாதிரி 3 கேள்வி கேட்டாச்சு. அது கரெக்டா நீங்க பதில் சொல்லிட்டீங்க. இன்னும் என்ன கேட்கணும்னு உங்களுக்கு தோணதா கேளுங்க. அப்புறம் இந்த பைத்தியகாரத்தனமா நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, அவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அவரை பத்தி நான் என்ன நினைக்கணும்? இல்லை நான் தெரியாம கேட்கறேன், டிடியை பத்தி நீங்க என்ன நினைக்கணும்? டிடியை பத்தி நான் என்ன நினைக்கணும்? அவளை பத்தி அவளே நினைக்கிறது கிடையாது. இது என்னது நான்சென்ஸ் தரமான கேள்வி? ஓபன் கேமராவே இல்லைக்கா, மொத்தமாக ஆஃப் பண்ண வேண்டியதான். அந்த மாதிரி நீங்கள் பதில் சொன்னால் மொத்தமாக ஆஃப் பண்ணிட்டு போகணும். ஐ லைக் இட். ஏன்னா உன்னை பற்றி எனக்கு நான் நிறைய தெரியும். பொதுவாக வந்து அந்த பிளே பாய்ன்றது எனக்கு இந்த தப்பாக போட்டுருந்தாங்க அந்த கேள்வியை. உனக்கு இல்லை போட்டிருக்கணும். ஓகே, இல்லை சினிமாவில் மட்டும்தான் நான் பிளே பாய், பட் நிஜ வாழ்க்கையில் வாய மாட்டா. நம்ம ஷோ முடிக்க வேணாமா, வீட்டுக்கு போகணுமா? எதுவும் நான் சொல்லமாக கேள்வி கேட்டுட்டு ஓப்பன் கேமரா பண்ணாக்கா. Zebronics வழங்கும் 4000 ரூபாய் மதிப்புள்ள ஹோம் தியேட்டர். ஓபோ சங்கர் குடும்பத்தினருக்கு 5000 ரூபாய் மதிப்புள்ள ஹோம் அப்ளைன்சஸ் ஃப்ரம் ஹேண்ட்கோ.